இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் அன்புமிக்கிற மக்களே, நாம் நம்முடைய வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மருத்துவமனைகளிலே நோய்வாய்ப்பட்டு மருத்துவம் பெற்றிருக்கின்ற மக்கள், மருத்துவமனையில் பணி செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் என பிற பணியாளர்கள், காவல் படையினர் என்று அனைவருக்காகவும் நாம் திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்து சிறப்பான முறையில் வேண்டிக் கொள்வோம். நம் ஒருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய நாட்டையும், என் அகில உலகத்தையுமே கடவுள் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் நல்வாழ்வு தரும்படியாக இந்த திருப்பலிகளே வேண்டிக் கொள்வோம். இந்நாளிலே தாயம் திருச்சபையோடு நாம் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பின்னக பெருவிழாவை நாம் சிறப்பான முறையில் கொண்டாடுவோம். வாழ்வில் மாற்றம் காண்போம், நிறைவு பெறுவோம் என்ற சிந்தனைகளோடு இந்த திருப்பலிகள் நாம் பங்கேற்போம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனம் அருந்தி நாம் இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் நல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நுழைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆ
முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தாரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அடிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அவரே விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருதூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1:17 17-23 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரே முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியே உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்து அவரே உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் வல்லமை உடையோர் தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரே உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோர்க்கும் மேலாகவும் அவரே உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரே திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நூல் பிரிவு 28 இறை வார்த்தைகள் 16-20 முடிய 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணியத்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய் ஆவியார் பெயரால் திருமுடுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஏது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி.
இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய இறை மக்களை, இன்று நமது தாயாம் திரு அவையானது ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவர் இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு ஆட்சி உரிமை பெற்று சென்றார் என்ற நம்பிக்கையின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் விண்ணகம் எங்கே இருக்கிறது, அது எப்படி இருக்கும் என்ற பல்வேறு விதமான கேள்விகள் நம்மை ஒருமுறை துளைத்து கொண்டுதான் இருக்கும். இயேசு விண்ணேற்றமடைந்தார். 40 நாட்கள் இந்த சீடர்களோடு தான் இறந்து உயிர்த்தபின் அவர்களுக்கு கற்பித்து தன்னுடைய உயிர்த்தெழுதலுடைய சான்றுகளை பல இடங்களில் விட்டு சென்ற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைகிறார் என்றால், விண்ணேற்றம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். விண்ணேற்றம் என்பது விண் பிளஸ் ஏற்றம், மேல் நோக்கி செல்லுதல் என இயல்பாக பொருள் கொள்ளலாம். ஆனால் அது அவ்வாறு இருக்குமா? காரணம், நாம் பூமியில் இருந்து மேலே பார்க்கிற போது மேல் பகுதி விண்ணாக தெரிகிறது, வானமாக தெரிகிறது. மேலே சென்று கீழே பார்க்கின்ற போது இந்த பூமி வானமாக தெரிகிறது. எனவே விண் என்பது அல்லது வானம் என்பது, வானகம் என்பது எங்கே இருக்கிறது என்பது பல நிலைகளில் கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவருடைய விண்ணேற்றம் என்பது எவ்வாறு பொருள் கொள்ளலாம் என்றால், தான் இந்த மக்களுக்காக பிறந்தார், இந்த மக்களுக்காக பணி செய்தார், இந்த மக்களுக்காக மரித்தார், இந்த மக்களுக்காக உயிர்த்தார், இந்த மக்களுக்காக 40 நாள் மீண்டும் அவர்களை திடப்படுத்தினார். திடப்படுத்திய இந்த ஆண்டவர் இந்த இயற்கையோடும் இந்த மனிதர்களோடும் ஒன்றாக இரண்டர கலந்தார் என்பதைத்தான் இந்த விண்ணேற்றம் நமக்கு அறிவுறுத்துகிறது. விண்ணேற்றம் என்பது ஏதோ மேலே கடந்து சென்று இருப்பது அல்ல, மாறாக விண்ணேற்றம் என்பது இந்த உலகோடும் இந்த மக்களோடும் இந்த இயற்கையோடும் மனித சார்பு நிலைகளோடும் மனித பண்பு நிலைகளோடும் கடவுள் ஒன்றாக கலந்துவிட்டார். இந்த உலகம் கடவுள் மயமாக மாறிவிட்டது என்பதை உணர்த்துகின்ற செய்தியைத்தான் இந்த விண்ணேற்ற நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த விண்ணேற்றம் இரண்டு நிகழ்வுகள் அல்லது இரண்டு படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்று, உலகை அன்பு செய்தல். இரண்டாவதாக, இதை நற்செய்தியில் கேட்டது போல பணியை ஒப்படைத்த. ஒன்றாவதாக, உலகை அன்பு செய்தல். கடவுள் இந்த உலகை அன்பு செய்த ஒரே காரணத்தினால் மட்டுமே இந்த உலகோடு இரண்டர கலந்தார். இந்த உலகை அன்பு செய்வதற்காக இந்த உலகோடு ஒன்றித்து போனார். இதைத்தான் நான் வாழ்கிறேன். எப்படி என்றால், நீங்கள் இருப்பதினால், நீங்கள் இருப்பதினால் நான் வாழ்கிறேன் என ஆப்பிரிக்க நாட்டினுடைய தத்துவம் நமக்கு உணர்த்தி சொல்லுகிறது. மேலே நாடுகளுடைய தத்துவங்கள் மிக பெரிதாக பேசப்பட்ட போது, கருப்பர்கள் வெறுக்கப்பட்ட போது, கருப்பு ஒதுக்கப்பட்ட போது, அங்கிருந்து இழிநிலையாக கருதப்பட்ட ஒன்றிலிருந்து ஒரு மிகப்பெரியதொரு தத்துவம், ஆண்டவருடைய வருகையை, ஆண்டவருடைய விண்ணேற்பை நினைவுகூறுகின்ற ஒரு தத்துவத்தை நாம் பார்க்க முடிகிறது. நான் வாழ்கிறேன் எப்படி என்றால், நீங்கள் இருப்பதினால், நீங்கள் இருப்பதினால் நான் வாழ்கிறேன். உலகில் பல்வேறு விதமான சிந்தனைகள் இருக்கிறது. மனிதன் பொருள்மயமாக உலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அடுத்ததாக, சாக்ரடீஸ் நீர் யார் என கேட்கின்ற போது, மனிதன் சார்பான நிலைகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறான். இவ்வாறு கடந்து வந்து இறுதியாக சொல்லுவான், நான் சிந்திக்கிறேன் எனவே வாழ்கிறேன் என சிந்தனையின் அடிப்படையில் மனித இனம் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தது. இறுதியாக, நான் வாழ்கிறேன் எப்படி என்றால்,
अलगार तंगल करंगले विरित्त एंदोर एदिर्पार्प्पुमिलामल इकट्टान सूळल्களில்
மனிதர்களுக்கு உதவிய இந்த நல்ல இதயங்களை அக்கறையோடு நினைத்து பார்ப்போம். குறைந்தபட்சம் நம்முடைய இதயங்களில் நம்முடைய ஜெபங்களில் இந்த மனிதர்களை நினைத்து பார்ப்போம். இந்த இதிலும் அரசியல் செய்து வெளிவேடத்தனத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை நிலைகளில் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என வாழ்க்கை நிலையில் இருந்த மனிதர்களுக்காக நாம் மீண்டும் ஜெபிப்போம். இவர்கள் மாற வேண்டும் என்பதே நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது இத்தகைய பணியே, கிறிஸ்தவம் என்பது இத்தகைய சீடத்துவ பணியே. இத்தகைய சீடத்துவ பணியை செய்வதற்காக மட்டுமே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசுவின் பணியை இந்த விண்ணேற்ற பெருவிழாவில் முழுமையாக செய்வோம் என்ற உறுதிப்பாடோடு தொடர்ந்து இந்த பலியில் இணைவோம். ஆமென். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தேவைகளை இறைவன் பாதம் எடுத்து சொல்லி ஜெபிப்போம். இதோ நான் உலகம் முடியும் வரை என் ஆளும் உங்களோடு இருக்கிறேன் என சொன்ன இறைவா, இதோ நீர் எங்கேயோ சென்று விடவில்லை, எங்களோடு இருக்கிறேன், எங்களோடு ஒன்றித்திருக்கிறேன், எங்கள் அன்பு நீர் வெளிப்படுகிறேன், எங்களுடைய பாசத்தில் நீர் வெளிப்படுகிறேன், எங்கள் உறவு நிலைகளில் நீர் வெளிப்படுகிறேன். உமது அன்பு உமது இறை பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம். தகப்பனே, உலக முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என அன்பு செய்த ஆண்டவர் எங்களுடைய செயல்பாடுகளில் வெளிப்படுகிறார், எங்களுடைய சிந்தனைகளில் வெளிப்படுகிறார், எங்களுடைய இதயங்களிலிருந்து வெளிப்படுகிறார். இறைவா, கலிலேயரே, ஏன் இப்படி வானத்தை பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? எவ்வாறு அவர் வானகம் செல்ல கண்டாரோ அவ்வாறே மீண்டும் வருவார் என திருத்தூதர் பணிகள் நூலிலேயே வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவர் எங்களை அன்பு செய்கிறார், எங்களை வழி நடத்துகிறார், என்னை தேற்றுகிறார் என மேலான நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நம்பிக்கையின் விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த நல்ல நேரத்திலே எங்களுடைய குடும்பங்களை
पंगु समूहते समूहते उलगे उमे तिरपाद आंडवरे एलामें आश्रवित अनु परामरी नाग्रोम आंडवे उड़े आंडवरे पल्वे इन्लोड़ पल्वे इकोड़ कदरी तुड़ कन्ीरोड़ उमे तिरपाद नंबिकोड़ मकले पार्को आंडवरे नंबिकोड़ मलये पेरुगोड़ अंडवरे विविलिय कट वार्ते वाक उम्मीद नंबिकोड़े वाक कूड़े वाक ऊर इन वाक नई तुरकूर आटले तार मिलाम कष्ट मिलाम कठिन पड़े वाकव इन एव्वे नारे इवर कन्ीर तुक इवर कन्ीर तुक आंदवर इवोड़ मकलोड़ उड़ी आश्रवित वीनवे आंडवर आंडवर उड़ी मूलमे काटिक आंडवरे नेर तिरपा मंड आ पंगल उहोद आंडवरे ये पंगल नोयोड़ भारतो नंबिकोड़े मकल अनेवरे सीडर आंडवरे सीडरा विविलिय वीद वाल विविलिये प्रतिफलिपे वार्ते प्रतिफल्ड मनिधर उलक पल मनि सीडर उवरे नीडत् अतिशये आंडवरे
नाम अवर इण्डी मगन मेटते मे परीम आंदवरोडे नमेवन आंदव उलग मेवरे उड़ी मनमु तमें कई
Thank you.
Thank you.
You know what?